அத்தா இப்னு அபி ரபாஹ் நீங்கள் போய் பாருங்கள், நெட்டில் பாருங்கள், தேடி பாருங்கள், கிடைக்கும். தாபியர்களில் ஒரு முக்கியமானவர் அப்துல் அஸ்வத், கருப்பினத்து அடிமையவர், ரொம்ப ஆரஜ். ஆரஜ்னா கால் முடமானவர், ரொம்ப முடம், அதாவது சில பேருக்கு நடக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லையா, இவர் கால் ரொம்ப முடமானவர் அப்துல் அஸ்வத். இவர் ஹாரூன் ரஷீது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கார், வந்த இடத்துல அவருக்கு ஒரு சந்தேகம், ஹஜ்ஜில் நிறைய பேருக்கு நிறைய விதமாக சந்தேகம் வரும், அல்லா அல்லா அப்படி சந்தேகம் வரும் ஹாஜிகளுக்கு. ஹாரூன் ரஷீதுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, அங்கே யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க அத்தாகிட்ட கேட்கலாம், அத்தா அவர் வர சொல்லுங்க அப்படின்னு. ஹாரூன் ரஷீது, நான் பல இடத்துல சொல்கிறது, ஹாரூன் ரஷீது சாதாரண அரசர் அல்ல, அவர் ஹாரூன் ரஷீது பேரரசர். ஹாரூன் ரஷீதினுடைய நிலப்பரப்பு 1,50,00,000 கிலோமீட்டர், 1,50,00,000. உலகத்தில் முதல் முதல் சாம்ராஜ்யம் முஸ்லீம்கள், த ஃபஸ்ட் எம்பரர் இன் தி வேர்ல்டு, உலகத்தில் முதல் முதல் சாம்ராஜ்யம் முஸ்லீம்களுடையது, மாவியார் அலி அல்லாஹு தஆலா அமைச்ச உமையாக்களுடைய சாம்ராஜ்யம். 1,00,000 உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலிஹினுடைய ஆட்சி காலத்தில் 1,32,00,000 கிலோமீட்டர், 1,32,00,000 கிலோமீட்டர் யாரோடது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலிஹி. ஹாரூன் ரஷீதினுடைய காலகட்டம் அதை விட, அது அப்பாசிய கிலாஃபத்தில் இஸ்லாம் இன்னும் விரிவடைஞ்சிருந்த காலகட்டம், 1,50,00,000 கிலோமீட்டர். இன்றைக்கி இருக்கிற 46 நாடுகள் அன்னைக்கு அவர் கீழே இருந்துச்சான், பகதாதை வச்சு ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காரு, ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, அத்தாவை கூப்பிடுங்க அப்படிங்கிறார். இப்போ நம்மளை கூப்பிட்டா என்ன நடக்கும், நம்மளை கூப்பிட்டா என்ன நடக்கும், ஒன்றுமில்லாத முத்துவலி கூப்பிட்டாலே ஓடி போயிடுறோம், கொஞ்சம் காசு உள்ளவர் கூப்பிட்டா தானாக போயிடுவான், அதுவும் ஆட்சி பொறுப்பில் இருக்க கவுன்சிலர் கூப்பிட்டாலே நம்மளை காணாது. அப்புறம் பின்ன இவர் எப்படி, அத்தா ரஹமத்துல்லாலே தான் சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு கேள்விக்கு பதில் வேணும்னா நீங்கள் இங்கே வாங்க, நான் வரமாட்டேன். மக்காவில் காபாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அந்த அத்தாபு தாபியன்களுடைய, தாபியன்களை பற்றி கிதாப் இருந்துச்சு, சுவர்மின தாபியின்னு ஒரு கிதாப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கும். அவர் நான் வரமாட்டேன்ட்டார், அவர் வந்தார். வரும்போது கியூ கூட்ட நிற்கிது, ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் நிற்கிறாங்களாம் கேள்வி கேட்டுட்டு. அத்தா ரஹமத்துல்லாட்டு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பல மஜ்லிஸுகள் அங்கே இருந்துச்சான், அதில் அத்தா ரஹமத்துல்லா அலிஹியுடைய மஜ்லிஸுக்கு நிறைய பேர் வர்றாங்க, கூட்டமாக கூட்டமாக நின்று கேள்வி கேட்குறாங்க. இவர் வர்றார், ஹலீஃபா வர்றார், வர்றதை பார்த்த உடனே கூட்டத்தில் நின்றவங்கெல்லாம் விலகி ஓடிட்டாங்க, விலகி ஓடி நேராக இவர் வந்த உடனே அத்தா ரஹமத்துல்லா அலிஹி சொன்னாங்களாம், சஃபில் வாங்க, சஃபில் வாங்க, அந்த கிதாபை பாருங்கள் இருக்குது, சஃபில் வாங்க. அவர் சஃபில் போய் நின்னார், கூட அவருடைய ரெண்டு மகன்களும் இருந்தாங்க, அல் அமீன் அல் மமூன் ரெண்டு மகன்களும் கூட இருந்தாங்க, ரெண்டு பேரோட சேர்ந்து அவர் சொல்ல சஃபில் வாங்க. சஃபில் வர்றார், சஃபில் வரும்போது ரெண்டு மகன்கள்ட்ட அவர் சொல்கிறாரு, நீங்கள் இல்மு படிப்பதாக இருந்தால் இவரிடம்தான் படிக்க வேண்டும். ஹாரூன் ரஷீத் சார், நீங்கள் இல்மு படிப்பதாக இருந்தால் இவரிடம்தான் படிக்க வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் திகைச்சு போனாங்களாம், நம்ம நம்ம தகப்பனார் எப்படிப்பட்டவர், அவர் இவர் கியூவில் நிற்க வச்சுருக்காரு, இவர் இதுக்கிடையில் என்ன நடந்துச்சா, முன்னால் கியூவில் இருந்தவங்களெல்லாம் வேக வேகமாக கேட்டு முடிச்சுட்டு போகிறாங்களாம், ஏன்னா பின்னால் ஹலீஃபா நிற்கிறாரு, ஏதாவதுன்னா ஃபஹிம் ஃபஹிம்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களாம், நீங்கள் சொன்னது புரிஞ்சுது புரிஞ்சுதுன்னு போயிட்டே இருக்காங்களாம். வர்றாங்க, கேள்வியை கேட்குறாங்க, கேள்விக்கு அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹமத்துல்லா அலைஹி பதில் சொல்கிறாங்க, என்ன கேள்வி என்ன பதில்னு வரலை, கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்ன பிறகு கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு அவர் போகிறாரு, போகும்போது மக்காவுடைய அமீருக்கு அவர் உத்தரவிடுறாரு, இனிமேல் காபாவில் அத்தாவை தவிர வேறு யாரும் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. அவர் அவர் சொல்கிறாங்க, இவர் பிரிஞ்சு போகும்போது ஃபத்வா ஒரு ஆலனை அங்கிருந்து ஒருத்தர் ஏலான் பண்ணுறாரு, அன்னஹு லா யுஃப்தி ஃபி மக்கத்தை இல்லா அத்தா, அத்தாவை தவிர இனிமேல் யாரும் மக்காவில் ஃபத்வா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்களாம். பெரிய விஷயம் என்னென்னா, மக்களுடைய ஷரியான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லும்போது நிச்சயம் நம்முடைய அந்தஸ்து உயரும், சந்தேகமே